17/5/2020 ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுவனம். பிராமண வாழ்க்கை என்பது நிலையான எல்லையற்ற சந்தோஷமான வாழ்க்கையாகும். நிலையான எப்பவுமே அந்த சந்தோஷம் வந்து நிலையாகவும் இருக்கும், எல்லையற்றதாகவும் இருக்கும் என்ற பாப்தாதா தனது புனிதமான சந்தோஷமான அன்னங்களின் ஒன்று குடலை பார்க்கிறார். நீங்கள் அனைவரும் எப்போதும் சந்தோஷமாகவும் புனிதமானவர்களாகவும் இருக்கிறீர்களா? பாபா நம்மளை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் புனிதமானவர்களாக இருக்கிறீங்களா, சந்தோஷமாகவும் இருக்கிறீங்களா? ஹோலி என்றால் தூய்மையின் புலப்படும் ரூபம் என்று அர்த்தம். நம்ம வந்து ஹோலி என்றாலே தூய்மையின் அர்த்தம் அப்படிங்கிறார். தூய்மையினுடைய ரூபம் புலப்படும். அது சதா சந்தோஷத்தின் வடிவில் வெளிப்படுத்தப்படுகிறது. சந்தோஷம் இல்லாவிட்டால் நிச்சயமாக ஏதாவது தூய்மையின்மை உள்ளது என்று அர்த்தம். நம்ம சந்தோஷமாக இல்லை அப்படின்னா தூய்மையின்மை உள்ளது, அதாவது ஏதோ எண்ணங்கள் அல்லது செயல்கள் சரியானதாக இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்முடைய எண்ணமும் சரியாக இல்லை, செயல்கள் சரியாக இல்லைன்னா தான் சந்தோஷம் இருக்காது, தூய்மை இருக்காது. தூய்மையின்மைக்கு காரணம் வந்து எண்ணங்களோ அல்லது செயல்களோ சரியாக இல்லை, அதனால் தூய்மையின்மை அப்படிங்கிற தூய்மையின்மை இருக்கிறதுனால சந்தோஷம் இல்லை. தூய்மையின்மை என்பது 5 விகாரங்கள் மட்டுமே என்று அர்த்தம் இல்லை. முழுமையான ஆத்மாக்களுக்கு, தேவாத்மாக்கள் ஆகப்போகின்றவர்களுக்கு சரியற்ற வீணான அல்லது சாதாரணமான எண்ணங்களையும் வார்த்தைகளையும் செயல்களையும் கொண்டிருப்பதும் சம்பூர்ணமான தூய்மை இல்லை. அதே மாதிரி தேவாத்மாக்கள் வந்து சாதாரண எண்ணங்கள் அல்லது வீணான எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் கொண்டிருப்பதுமே சம்பூர்ண தூய்மை கிடையாது. சம்பூர்ண தூய்மை இருந்ததுன்னா அங்கே வீணான எண்ணமும் வராது, செயலும் வராது, வார்த்தைகளும் வராது. நீங்கள் உங்களை முழுமையான ஸ்திதிக்கு நெருக்கமாக வருகிறீர்கள். பாபா சொல்கிறாரு, நீங்கள் முழுமையான ஸ்திதிக்கு வரணும், அது நெருக்கமாக வருகிறீர்கள். ஆகவே தற்போதைய நேரத்திற்கேற்ப வீணான அல்லது சாதாரண எண்ணங்கள் செயல்கள் வார்த்தைகள் இருக்கக்கூடாது. இதிலும் சோதிப்பதும் பின்னர் மாறுவதும் இருக்க வேண்டும். நம்ம அப்பாவோட நெருக்கத்தில் சம்பூர்ணம் ஆகணும்னா வீணான எண்ணங்கள் சாதாரண எண்ணங்கள் செயல்கள் வார்த்தைகளில் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம இருந்தோம்னா சம்பூர்ண தூய்மை அடைய முடியாது அப்படிங்கிறார் பாபா. சம்பூர்ண தூய்மை இல்லை அப்படின்னா சந்தோஷமும் எப்போதுமே இருக்காது, எல்லையற்ற சந்தோஷமும் கிடைக்காது. பாபா சொல்கிறார், இதில் ஏதாவது சோதிப்பதும் பின்னர் மாறுவதும் இருக்க வேண்டும். அதில் ஏதாவது குறை இருக்கான்னு பாருங்கள், திருப்பி நீங்கள் மாறிடணும். உங்கள் எண்ணங்களும் வார்த்தைகளும் செயல்களும் எந்த அளவுக்கு அதிகமாக சக்தி வாய்ந்தவர்களாகவும் மேன்மையானதாகவும் உள்ளனவோ அந்தளவுக்கு பாக்கியசாலியாக இருப்பதன் சந்தோஷத்தின் போதையினதும் பிரகாசத்தை அனுபவம் செய்வீர்கள். நம்முடைய எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் எல்லாமே வந்து சக்திசாலியாக இருக்கணும், மேன்மையானதாக இருக்கணும். அந்தளவு இருந்ததுன்னா நம்முடைய பாக்கியசாலியாக இருப்பதன் அதனால் நமக்கு வந்து நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியசாலியாக இருக்கிறோம் அந்த சந்தோஷம் போதை பிரகாசத்தையும் நம் அனுபவம் செய்யலாம். அத்துடன் அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கும் கொடுப்பீர்கள். அந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுப்போம். நம்ம வந்து எண்ணங்கள் சக்திசாலியாக இருக்கணும், எண்ணங்கள் வார்த்தைகள் மேன்மையாக இருக்கும் பொழுது நம்மளும் வந்து எந்த அளவுக்கு பாக்கியத்தினுடைய பாக்கியசாலி ஆத்மா அப்படிங்கிற அந்த பிரகாசமும் சந்தோஷத்தினுடைய போதையினுடைய பிரகாசம் வெளிப்படும், அந்த அனுபவம் ஏற்படும். அது மற்றவர்களுக்கும் நாம் கொடுப்போம். பாப்தாதா இந்த 2 விஷயங்களையும் குழந்தைகள் அனைவரிடம் சோதித்து பார்க்கிறார். எந்த அளவிற்கு நீங்கள் தூய்மையை கிரகித்தீர்கள், எந்த அளவிற்கு வீணானவை மற்றும் சாதாரணமாக இன்னும் எஞ்சியுள்ளன. பாபா சோதிக்கிறாரு, எந்த அளவுக்கு நம்ம தூய்மையாக இருப்போம், அதுமாதிரி வீணான சாதாரண எண்ணம் வருதா எவ்வளோ எஞ்சியுள்ளன அப்படிங்கிறதையும் பாபா பார்க்குறாரு. அத்துடன் எந்த அளவிற்கு உங்களுக்குள் ஆன்மீக சந்தோஷம் அழியாத சந்தோஷம் ஆன்மீக சந்தோஷம் அழியாத சந்தோஷமாக அக சந்தோஷம் உள்ளன. பாபா சொல்கிறார், எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஆன்மீக சந்தோஷம் அக சந்தோஷம் அழியாத சந்தோஷம் உள்ளன. இந்த பிராமண வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டுள்ள பிராமண குழந்தைகள் அனைவருக்குமான இலக்கு சதா சந்தோஷமாக இருப்பதாகும். பிராமண வாழ்க்கையாக இருப்பது அடையாளமே எப்போதுமே சதா சந்தோஷமாக இருப்பதே ஆகும். சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கே நீங்கள் பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள். நம் பிராமணராக ஆகியிருக்கிறது அர்த்தமே சந்தோஷமாக இருக்கணும் எப்போதுமே. அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கே நம்ம ஆகியுள்ளோம். நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்வதற்கோ அல்லது எப்போதும் ஏதாவது ஒரு வடிவில் குழப்பத்தை அனுபவம் செய்வதற்கோ பிராமணராகவில்லை. பிராமணர்னாவே சந்தோஷமாக இருக்கிறதா நம்ம பிராமணராகிருக்கோம். கஷ்டப்பட்டு முயற்சி செய்வது அல்லது ஏதாவது ஒரு குழப்பத்தில் போவது வந்து அந்த விஷயத்துக்காக நீங்கள் பிராமணராகவில்லை. எஞ்சிய கல்ப முடிதிலும் உங்களால் பெற முடியாத ஆன்மீக அக சந்தோஷத்தையும்
அதீந்திரிய சுகத்தையும் அடைவதற்காகவே நீங்கள் பிராமணராகியுள்ளீர்கள். எந்த ஒரு கல்பத்திலும் எந்த ஒரு பகுதியிலுமே நம்ம கிடைக்காத ஒரு ஆன்மீக அக சந்தோஷம், ஒரு ஆன்மீக அக அதீந்திரிய சுகத்தை வந்து அடைவதற்காகவே நீங்கள் இப்போ பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள். எவராயினும் உங்களின் சந்தோஷம் எந்த விதமான வசதிகளிலோ, எல்லைக்குட்பட்ட பேறுகளிலோ, தற்காலிகமான வெற்றிலோ, தற்காலமான வெற்றி, எல்லைக்குட்பட்ட பேறுகள் அல்லது வசதிகளில் மரியாதையிலேயோ, தற்காலிகமான வெற்றியினுடைய மரியாதையிலோ அல்லது பெருமையிலேயோ, நீங்கள் பெற்றுள்ள மனதின் எல்லைக்குட்பட்ட ஆசைகளிலோ, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபரை எடுத்து அல்லது உடைமைகளை விரும்புவதிலோ தங்கியுள்ளதை என சோதித்து பாருங்கள். உங்களின் சந்தோஷம் உங்களின் தனிப்பட்ட விருப்பங்களில் தங்கியுள்ளதா என சோதித்து பாருங்கள். பாபா சொல்கிறாரு, தனிப்பட்ட விருப்பத்தில் மேற்கண்ட எதிலாவது உங்களுக்கு வந்து சந்தோஷம் இருக்குதா, இல்லை எப்போதுமே இந்த ஆதாரம் இருந்தால் மட்டும் சந்தோஷமாக இருக்கீங்களா, இல்லை எப்போதுமே சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லைக்குட்பட்ட பேறுகள், ஆசைகள், வெற்றிகள், மரியாதைகள், வசதிகள், அதனை வச்சு தான் உங்களுக்கு சந்தோஷம் வருதா, இல்லை எப்போதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, அதை சோதனை செய்து பாருங்கள் அப்படிங்கிறார் பாபா. இல்லை ஒரு நபர் விரும்புவதோ, ஒரு உடமை அடைவதோ, அந்த மாதிரி தான் சந்தோஷம் வருதா? உங்களின் சந்தோஷம் உங்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தங்கியுள்ளதா என சோதித்து பாருங்கள். அந்த விஷயங்களில் தங்கியிருக்கும் சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் இல்லை. ஏதாவது ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம சந்தோஷம் வந்ததுன்னா அது உண்மையான சந்தோஷம் இல்லை. ஆதாரம் அசைந்தால் உங்களின் சந்தோஷமும் அசையும். திடீர்னு அந்த ஆதாரம் நமக்கு இல்லை அப்படின்னா, அந்த ஆதாரம் அசைஞ்சிச்சின்னா நமக்கு வந்து சந்தோஷமும் இருக்காது. எது இருந்தாலும் இல்லாட்டியும் சந்தோஷமாக இருக்கணும். உலகிலுள்ள மக்களும் தற்காலிகமான பிறகுகளின் அடிப்படையிலேயே சந்தோஷம் அடைகிறார்கள். உண்டு குடித்து மகிழ்ந்து, உண்றது குடிக்கிறது மகிழ்ந்திருங்கள் என்பதே அவர்களின் ஸ்லோகமாகும். எவ்வாறாயினும் அந்த தற்காலிகமான ஆதாரம் முடிந்ததும் அவர்களின் சந்தோஷம் முடிந்து விடுகிறது. ஏதாவது இந்த உலகத்துக்கு எல்லைக்குட்பட்ட ஆதாரங்கள் இருந்தாலோ, அது இல்லாமல் போனாலோ சந்தோஷம் முடிஞ்சிடும். அவங்களுடைய வேலை என்ன? உண்றது குடிக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் அவங்களுடைய ஸ்லோகம், கலியுகத்தில் மக்களுடைய ஸ்லோகமாக இருக்கிறது. பிராமண வாழ்க்கையிலும் அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவித்தால் என்ன வேறுபாடு இருக்க முடியும்? பிராமண வாழ்க்கையில் அதே ஆதாரத்தில் சந்தோஷத்தை அனுபவித்தா உங்களுக்கும் கலியுக தஞ்சாணி மக்களுக்கும் என்ன வேறுபாடு? நீங்கள் சந்தோஷ கடலின் குழந்தை ஆகியுள்ளீர்கள். அதனால் நீங்கள் ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு வினாடியும் சந்தோஷ அலைகளில் மிதைப்பவர்கள். நம்ம ஒவ்வொரு வினாடியிலும் ஒவ்வொரு எண்ணத்துலேயும் நம்ம சந்தோஷ அலைகளை சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. சந்தோஷ அலைகளில் மிதப்பவர்கள் நீங்கள், சதா சந்தோஷ பொக்கிஷங்கள். நம்மளாம் யார்? சதா சந்தோஷம் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள். இதுவே புனிதமான சந்தோஷமான அன்னமாகும். இதுக்கு தான் புனிதமான சந்தோஷமான அன்னம், சதா சந்தோஷமாக இருக்கணும். எந்த விதமான எல்லைக்குட்பட்ட ஆதாரமும் இல்லாமல் சதா அக சந்தோஷத்தை கொண்டிருத்தலில் உங்களின் இலக்கு என்பதை பாப்தாதா பார்த்தார். நம்ம இந்த எல்லைக்குட்பட்ட ஆதாரத்தில் நம்ம சந்தோஷம் உள்ளது, எல்லைக்கு அப்பாற்பட்ட சதா அக சந்தோஷத்தில் இருப்பதே அகசந்தோஷத்தை கொண்டிருத்தலே உங்களின் இலக்கு என்பதை பாப்தாதா பார்த்தார். எவ்வாறாயினும் சில குழந்தைகள் தமது இலக்கிலிருந்து அப்பால் சென்று அதற்கு பதிலாக எல்லைக்குட்பட்ட பேறுகள், சில குழந்தைகள் அந்த சந்தோஷத்துக்கு பதிலாக எல்லைக்குட்பட்ட பேறுகள் என்ற சிறிய பக்க வீதிகளில் அகப்பட்டு கொள்கிறார்கள். இந்த எல்லைக்குட்பட்ட இதில் வந்து அகப்பட்டு கொள்கிறார்கள். இந்த முறையில் அவர்கள் தமது இலக்கில் இருந்து, அதாவது தாம் அடையக்கூடிய இலக்கில் இருந்து அப்பால் செல்கிறார்கள். சில குழந்தைகள் என்ன செய்கிறாங்க? பிராமண குழந்தைங்க எல்லைக்குட்பட்ட சந்தோஷத்தில் அந்த தெருக்களில் போய் மாட்டிக்கொள்கிறாங்க, அந்த வீதிகளில் அகப்பட்டு கொள்கிறார்கள். அவர்கள் சந்தோஷம் என்ற தமது இலக்கை கைவிட்டு எல்லையற்ற சந்தோஷம் அப்படிங்கிறத வந்து கைவிட்டு எல்லைக்குட்பட்ட பேர்களின் பின்னால் துருத்தி செல்கிறார்கள் என்று தமது பெயர் போற்றப்பட்டால் அல்லது நமது தமது பணி நிறைவேறினால் தமது ஆசைகள் நிறுவன அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். நமது பெயர் நம்முடைய பணி நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு செயல் செஞ்சால் அதை புகழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தமது பணியை நிறைவேற்ற வேண்டும், தமது ஆசைகள் நிறைவேற்றினால் அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். தாம் விரும்பிய ஏதாவது அடைந்தால் அல்லது தமது எண்ணங்கள் நிறைவேறினால் அவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறார்கள். தாம் விரும்பியது கிடைச்சோ அல்லது எண்ணங்கள் நிறைந்தாலும் சந்தோஷம் அடைகிறார்கள். சிறிதளவும் அதில் ஏதாவது குறைந்து விட்டால் அவர்கள் அகப்பட்டு விடுகிறார்கள், அவங்க சந்தோஷத்தை இழந்து விடுகிறார்கள். அதனால் அவர்களின் இலக்கு ஒருபுறம் போய்விடுகிறது. அவருடைய இலக்கு எல்லைக்கு உட்பட்டது ஆகுகிறது. அவருடைய இலக்கு வந்து எல்லைக்கு உட்பட்டதில் மாட்டிக்கொள்கிறது. அதனால் அவர்கள் எல்லையற்ற அழியாத சந்தோஷத்தில் இருந்து அப்பால் செல்கிறார்கள். எல்லையற்ற அழியாத சந்தோஷம் விலகி செல்கிறார்கள்.
இதற்காகவே நீங்கள் பிராமணர்கள் ஆகினீர்கள். இந்த மாதிரி எல்லைக்குட்பட்டதில் ஆசைப்பட்டு சந்தோஷம் அடையவா நீங்கள் பிராமணர்கள் ஆகினீர்கள். இதற்காகவா நீங்கள் இந்த ஆன்மீக வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டீர்கள். இதற்காகவா இந்த ஆன்மீக வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டீர்கள். அது ஒரு சாதாரணமான வாழ்க்கை, அதை மேன்மையான வாழ்க்கை என்று அழைக்க முடியாது. அப்படி இந்த எல்லைக்கு உட்பட்டதில் நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா அது ஒரு சாதாரண வாழ்க்கை, இது மேன்மையான வாழ்க்கை என்று கூற முடியாது. நீங்கள் எந்த பணியை செய்தாலும், நீங்கள் எத்தனை பெரிய சேவையை செய்தாலும், அக சந்தோஷத்தையும் ஆன்மீக குதூகலத்தையும் எல்லற்ற சந்தோஷத்தையும் அடைவதிலிருந்து உங்களை கீழே அழைத்து வருகின்ற எதுவும், உங்களை எல்லைக்கு உட்பட்டத்திற்குள் கொண்டு வருகின்ற எதுவும், இன்று குதூகலமும் நாளை குழப்பமும் இருக்குமாயின், இன்று சந்தோஷமும் நாளை நீங்கள் குழப்பத்திற்குள்ளும் இருந்தால், அது உங்களின் சந்தோஷத்தை இல்லாமல் செய்துவிடுமாயின் அந்த சேவையை அப்பால் போடுங்கள். அந்த மாதிரி சந்தோஷம் இல்லாமல் எல்லைக்குட்பட்ட சந்தோஷம் கொண்டு வருது. எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்தோஷம் நமக்கு இல்லாமல் ஒரு சேவை செய்கிறோம், குழப்பத்தில் கொண்டு வருது அப்படின்னா அந்த சேவையை தூக்கி அப்பால் போட வேண்டும். கை உண்மையான சேவை எப்பொழுதும் உங்களுக்கு எல்லையற்ற சிதியையும் எல்லையற்ற சந்தோஷத்தையும் கொடுக்கும். உண்மையான சேவை வந்து எல்லையற்ற சிதி எல்லையற்ற சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த அனுபவம் இல்லாவிட்டால் அந்த சேவை கலப்படமானது. நம்ம சேவை செய்யணுன்னா அது வந்து எப்பவுமே எல்லையற்ற சந்தோஷத்தையும் எல்லையற்ற ஒரு சிதியையும் கொடுக்கணும். அதான் உண்மையான சேவை. அப்படி இல்லை அப்படின்னா அது கலப்படமான சேவை, அது உண்மையான சேவை இல்லை. எப்போதும் சேவை செய்வதன் மூலம் சுய முன்னேற்றத்தையும் சுயத்திற்கான பேறுகளையும் திருப்தியையும் மகத்துவத்தையும் அனுபவம் செய்யும் இலக்கை கொண்டிருங்கள். நம்ம சேவை எப்போதுமே சேவை செய்வதன் மூலம் நம்மளுடைய நம்ம ஒரு சேவை செஞ்சாலும் சுய முன்னேற்றம் இருக்கணும், திருப்தி இருக்கணும், அந்த மகத்துவத்தை அனுபவம் செய்யும் இலக்கை கொண்டிருக்க வேண்டும். எங்கு திருப்தியின் மகத்துவம் உள்ளதோ அங்கு அழியாத பேறுகளின் அனுபவம் இருக்கும். எங்கே திருப்தியாக இருக்கிறதோ எல்லா அழியாத திருப்தி இருக்கோ அழியாத பேறுகளினுடைய அனுபவம் நமக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற. திருப்தி இருக்கும்போது அழியாத பேறுகள் எல்லாமே வந்துடும், அந்த அனுபவம் ஏற்படும். சேவை என்றால் பூந்தோட்டத்தை மலர செய்வதாகும். சேவை என்றால் பூந்தோட்டத்தை அனுபவம் செய்வதாகும். சேவை என்பதில் பூந்தோட்டத்தை மலர செய்வதாகவும் அதை அனுபவம் செய்வதாகும். முட்காட்டில் அகப்பட்டு கொள்வது இல்லை. சிலருக்கு பேறுகள் இல்லாதிருக்கலாம், குதூகலம் இல்லாதிருக்கலாம், அல்லது மனதில் குழப்பம் ஏற்படலாம். ஒரு கணம் கழிப்படையும் மறுகணம் குழப்பத்தை அனுபவம் செய்வதென்றால் இவையே முட்களாகும். ஒரு கணம் சந்தோஷமாக இருக்கிறது, அடுத்த கணம் குழப்பத்தில் வர்றது, அதெல்லாம் வந்து என்னென்ன முட்களாக இருப்பதற்கு அடையாளம் அப்படிங்கிறார் பாபா. ஒரு கணம் கழிப்பையும் மறுகணம் குழப்பத்தையும் அந்த மாதிரி இருப்பது வந்து முட்களிலிருந்து முட்கள் ஆகுவதாகும். இந்த முட்களிலிருந்து அப்பால் சொல்வதென்றால் எல்லையற்ற சந்தோஷத்தை, இந்த முட்களிலிருந்து மலராகும் அப்படின்னா அப்பால் சொல்கிறோம் அப்படின்னா எல்லையற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்தல் என்று அர்த்தம். என்ன நிகழ்ந்தாலும் நீங்கள் எல்லைக்குட்பட்ட பேறுகளை துறக்க வேண்டியதாக இருந்தாலும், இந்த எல்லைக்குட்பட்ட பேறுகளை துறக்க வேண்டியிருந்தாலும் பாபா என்ன சொல்கிறாரு, சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவற்றை கைவிடுங்கள், ஆனால் உங்களின் சந்தோஷத்தை கைவிடாதீர்கள். நீங்கள் இலகு எதை வேணாலும் கைவிடலாம், உங்கள் எல்லையற்ற சந்தோஷத்தை கைவிடக்கூடாது. நீங்கள் இங்கே வந்ததன் இலக்கிலிருந்து அப்பால் செல்லாதீர்கள். நீங்கள் வந்ததன் நோக்கம் என்ன, எல்லையற்ற சந்தோஷத்தை அடைய வந்திருக்கோம், அதுலேருந்து நம்ம அப்பால் செல்லக்கூடாது. நம்ம இலக்கை வந்து விட்டுடக்கூடாது. இலக்கிலிருந்து அப்பால் செல்லாதீர்கள். இந்த சூட்சமான சோதனை செய்யுங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள், ஆனால் தற்காலிகமான பேறுகளின் அடிப்படையில் ஏற்படும் சந்தோஷத்தை உங்கள் சந்தோஷமாக கருதாதீர்கள். நம்ம சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் தற்காலிகமாக கிடைக்கூட அந்த பேறுகளில் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அதை வச்சு நம்ம சந்தோஷப்படக்கூடாது. எந்த ஒரு பக்க காட்சிகளையும் உங்கள் இலக்காக கருதுகிறீர்களா? பக்க காட்சிகளை வந்து நம்ம இலக்காக கருதுகிறோமா என்று சோதித்து பாருங்கள். ஏனெனில் பக்க காட்சிகள் மிகவும் கவர்ச்சிகரமாக எவ்வாறாயினும் உங்களின் இலக்கை சென்று சேருவதென்றால் எல்லையற்ற ராஜ்யத்திற்கான உரிமையை கோருதல் என்ற அர்த்தம். தமது இலக்கில் இருந்து அப்பால் செல்பவர்களால் உலக ராஜ்யத்திற்கான உரிமையை கோர முடியாது. நம்முடைய இலக்கு என்ன, அதிலிருந்து அப்பால் சென்றால் உலக ராஜ்யத்திற்கான உரிமையை அவங்களுக்கு கிடையாது. அரச குடும்பத்திலும் ஒருவர் ஆக முடியாது. ஆகவே எப்போதும் உங்களின் குறிக்கோளையும் சென்று சேர வேண்டிய இடத்தையும் உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருக்க வேண்டும். எப்போதுமே நம்ம வந்து நம்முடைய குறிக்கோளையும் சேர வேண்டிய இடத்தையும் நம்முடைய விழிப்புணர்வு வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நம்முடைய அந்த இடத்தையும் அந்த இலக்கையும் நம்ம விழிப்புணர்வு வைத்திருக்க வேண்டும். உங்களையே கேட்டு பாருங்கள். தொடர்ந்து முன்னேறும் போது நான் ஏதாவது எல்லைக்குட்பட்ட பாதைகளில் செல்கிறேனா,
தற்காலிக பெயர்களின் சந்தோஷம் உங்களை அனாதியான சந்தோஷம் பாக்கியத்தில் இருந்து அப்பால் நகர்த்தவில்லை அல்லவா? தற்கால சந்தோஷம் எல்லைக்கு அப்படி சந்தோஷத்தை நமக்கு நகர்த்தவில்லையா அப்படிங்கிறத சோதித்து பார்க்க வேண்டும். நீங்கள் சிலருடன் சந்தோஷம் அடைபவர்கள் இல்லையா? நான் எங்கிருந்தாலும் நான் எல்லாவற்றிலும் இருந்தாலும் நான் நன்றாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நினைத்து நீங்கள் உங்களே திருப்திப்படுத்துகிறீர்களா? அழியாத சந்தோஷத்தின் அடையாளம், நீங்கள் நிச்சயமாக சதா மற்றவர்களிடம் வந்து சந்தோஷமான ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். அதாவது பாபா சொல்கிறாரு, நீங்கள் எல்லையற்ற சந்தோஷத்தினுடைய அடையாளம் என்ன? சதா மற்றவரிடமிருந்து நிச்சயமாக சதா மற்றவரிடமிருந்து சந்தோஷமான ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். பாப்தாதாவிடமிருந்து மூத்தவர்களிடமிருந்து வருகின்ற அன்பு ஆசீர்வாதங்கள் அகத்திய அவலிகமான ஆன்மீக சந்தோஷ கடலில் முன்னேகின்ற அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறார் பாபா. அதே மாதிரி பாப்தாதாவிடமிருந்து பிரம்மா பாபாவிடமிருந்து மூத்தவர்களிடமிருந்து நமக்கு அன்பும் ஆசீர்வாதங்கள் கிடைச்சிட்டே இருக்கும். எப்படி எல்லையற்ற சந்தோஷத்தில் இருந்தோன்னா அந்த அனுபவம் நமக்கு ஏற்படும். நான் நன்றாக இருக்கிறேன், ஆனால் மற்றவர்களுக்கு என்னை பற்றி தெரியாது என நினைக்காதீர்கள். சூரிய ஒளியை வைத்து மறைக்க முடியுமா? அதே சத்தியத்தின் நறுமணம் ஒருபோதும் முடிவடையாது, அதை மறைத்து வைக்கவும் முடியாது. ஆகவே உங்களை ஒருபொழுதும் ஏமாற்றப்பட அனுமதிக்காதீர்கள். இந்த பாடத்தை உறுதியாக கொள்ளுங்கள். வரை உங்கள் எல்லையற்ற அழியாத சந்தோஷம், அதன் பின்னரே ஏனைய அனைத்தும் எல்லையற்ற சந்தோஷம். இயல்பாகவே நீங்கள் சேவின் மேன்மையான பாக்கியத்தையும் அனைவரின் அன்பையும் அனைவரிடமிருந்து அழியாத மதிப்பையும் பெறுகின்ற பாக்கியத்தையும் அனுபவம் செய்ய வைக்கும். எல்லையற்ற சந்தோஷம் இருக்கும்போது நீங்கள் சேவையில் வந்து பாபா என்ன சொல்கிறார், என்ன அனுபவம் நமக்கு ஏற்படும்? பாபா சொல்கிறார், எல்லையற்ற சந்தோஷத்தில் இருக்கும்போது உங்களையே திருப்திப்படுத்துகிறீர்கள். அழியாத சந்தோஷத்தின் அடையாளம் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற முடியும். மற்ற பெரியவங்கள்ட்டிருந்து அன்பு ஆசீர்வாதங்கள் கிடச்சிட்டே இருக்கும், அது ஒன்று. அதே மாதிரி வந்து மற்றவர்களுக்கு என்னை பற்றி தெரியாது என நீங்கள் நினைக்காதீர்கள். சூரிய ஒளியை மறைச்சி வைக்க முடியும். சத்தியத்தின் நறுமணம் ஒருபோதும் முடிவடையாது, அதை மறைத்து வைக்கவும் முடியாது. ஆகவே உங்களை ஒருபொழுதும் ஏமாற்றப்பட அனுமதிக்காதீர்கள். இந்த பாடத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். முதலில் உங்கள் எல்லையற்ற அழியாத சந்தோஷம், அதன் பின்னரே ஏனைய அனைத்தும். நம்ம எல்லையற்ற அழியாத சந்தோஷம் இருக்கும், மற்றெல்லாம் அனைத்தும் பின்னாடி தான் அப்படிங்கிறாங்க. இயல்பாகவே நீங்கள் சேவையின் மேன்மையான பாக்கியத்தையும் அனைவரின் அன்பையும் நீங்கள் எல்லையற்ற சந்தோஷம் இருந்தீங்கன்னா சேவையில் வந்து மேன்மையான ஒரு பாக்கியத்தையும் அனைவரின் அன்பையும் அனைவரிடமிருந்து அழியாத மதிப்பையும் அனைவரிடமிருந்து மதிப்பும் கிடைக்கும், அனைவரிடமிருந்து அன்பும் கிடைக்கும். மேன்மையான ஒரு பாக்கியத்தை அனுபவம் செய்வீர்கள். சதா சந்தோஷமாக இருப்பவர்கள் பாக்கியசாலிகள். அவர்கள் முயற்சி எதுவும் செய்யாமல் எந்த விதமான ஆசைகளும் இல்லாமல் எதையும் சொல்லாமல் சகல பெயர்களையும் இலகுவாக பெறுவார்கள். அவங்க வந்து சதா சந்தோஷமாக இருக்கிறவங்க வந்து அவர்கள் வந்து பாக்கியசாலிகள். ஏன்னா அவங்க எந்த விதமான ஆசைகளும் இல்லாமல் எதையும் செய்யாமலே எந்த ஆசைகளாலும் சகல பெயர்களையும் இலகுவாக பெறுவார்கள். எல்லா பெயர்களையுமே அவங்க ஈஸியாக பெற்றுடுவாங்க. எல்லையற்ற சந்தோஷம் இருப்பவங்க எந்த முயற்சி பண்ண வேண்டாம், எதுவும் சொல்லாமலே அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் ஏன் வந்துள்ளீர்கள்? நீங்கள் எங்கே செல்ல வேண்டும்? நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்பதை பாப்தாதா பார்க்கிறார். நீங்கள் எல்லைக்குட்பட்டதை துறந்துவிட்டு மீண்டும் எல்லைக்குட்பட்டதற்குள் சென்றால் எப்போது நீங்கள் எல்லையற்ற அனுபவம் செய்ய போகிறீர்கள்? பாப்தாதா குழந்தைகளான உங்களை அன்பு வைத்திருக்கிறார். நீங்கள் அதை கருணை என்று அழைக்க மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் பிச்சைக்காரர்கள் இல்லை. நீங்கள் அருள்பவரினதும் பாக்கியத்தை அருள்பவரினதும் குழந்தைகள். அருள்பவரினுடைய பாக்கியத்தை அருள்பவருடைய குழந்தைகள். அப்போ நீங்களும் பாக்கியத்தை அருளக்கூடிய குழந்தைகள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போது புரிந்து கொண்டீர்களா? இந்த வருடம் பாப்தாதா மீண்டும் மீண்டும் உங்களின் கவனத்தை பல வகையான விஷயங்களில் ஈர்க்கிறார். இந்த வருடம் குறிப்பாக சுயத்தில் கவனம் செலுத்துவதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய சுயத்தில் வந்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறார் பாபா. சுயத்தில் வந்து கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு உங்களில் உள்ள மக்கள் உண்டு குடித்து மகிழ்ந்திருங்கள் என கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் பாப்தாதா கூறுகிறார், உண்டு மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள். நல்லா சாப்பிடணும், சேவையும் செய்யணும், களிப்புடன் இருந்து சந்தோஷம் இருந்து மற்றவர்களையும் களிப்படைய செய்ய வேண்டும். பாப்தாதா முக்கியமாக சொல்கிறது எல்லையற்ற சந்தோஷத்தில் இருக்கணும். அதனுடைய பலன் அப்படி என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து மற்றவர்களிருந்து அன்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். மூத்தரோடையிலிருந்து சரி பாப்தாதாவிடம் இருந்து அந்த அனுபவத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறார் பாபா. அதே மாதிரி அவங்க எதையும் கஷ்டப்பட தேவையில்லை, ஈஸியாக எல்லா பேர்களும் அவங்களுக்கு கிடைக்கும், எதையும் சொல்லவும் தேவையில்லை. சதா அழியாத எல்லையற்ற சந்தோஷத்தில் இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு செயலும் சந்தோஷ பாக்கியத்தை
அனுபவம் செய்வர்களுக்கும் எங்கும் சந்தோஷ பாக்கிய பொக்கிசத்தை பகிர்ந்திருப்பவர்களுக்கும் எப்போதும் சந்தோஷ நறுமணத்தை பரவசுவர்களுக்கும் எப்போதும் சந்தோஷத்தின் ஊக்கம் உற்சாகம் என்ற அலைகள் அலைகளில் அசைபவர்களுக்கும் சதா தனது பிரகாசத்தையும் போதையையும் பெறுபவர்களுக்கும் மேன்மையான இலக்கை அடையும் மேன்மையான ஆத்மாக்களுக்கும் உங்களை சதா புனிதமான சந்தோஷமாக வைத்திருப்பதற்கு பாப்தாதாவின் அன்பு சதா புனிதமாகவும் சந்தோஷமாக வைத்திருப்பதற்கு பாப்தாதாவுடைய அன்பும் நினைவும் நமஸ்காரங்களும் உரித்தாகட்டும். பாப்தாதா குடுக்களை சந்திக்கிறார். உங்களில் குடும்பங்களுடன் வாழும்போது நீங்கள் எப்பொழுதும் பற்றற்றவர்களாகவும் தந்தையிடம் அன்புடையவர்களாகவும் இருக்கிறீர்களா அல்லவா? நம்ம குழந்தையுடன் குடும்பத்தில் இருந்தாலும் பற்றற்றாகவும் எப்போதும் அன்புடைய தந்தையிடம் அன்புடையவராக இருக்கிறீர்களா அல்லவா? நீங்கள் ஒருபோதும் உங்களின் குடும்பங்களில் பற்று வைக்கவில்லை அல்லவா? யாரிடமாவது பற்று இருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வேலைக்கும் ஒரு தடையாகிவிடும். நம்ம யார் மேலே பற்று வச்சோன்னா அது ஒரு நமக்கு வாழ்க்கையில் எல்லா வேலையிலும் தடையாகிவிடும். ஆகவே சதா தடையிலிருந்து விடுபட்டு தொடர்ந்து முன்னேறுங்கள். அசைக்க முடியாதவர்கள் ஆகுங்கள். தடையிலிருந்து விடுபட்டு அசைக்க முடியாதவர்கள் ஆகணும். சதா முன்னேறிட்டே போகணும். அங்கதனிடம் காட்டப்படுகின்ற சிறப்பில் வேணும் அவரின் புத்தியில் அவரிடம் இருந்த நம்பிக்கையால் எவராலும் அவரது பாதங்களை அசைக்க முடியவில்லை. அங்கதன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு கதையில் வருது. அவர் எப்போதுமே தனது பாதத்தை யாராலும் அசைக்க முடியாது. அந்த நம்பிக்கை புத்தியில் இருந்தனால அவருடைய பாதத்தை யாரும் அசைக்க முடியவில்லை. மாயை பல வகையான வழியில் வருவாள். உங்களின் பாதம் போன்ற நம்பிக்கை அசைப்பதற்கு மாயை பல வழியில் வருவாள். பாதம் போன்ற நம்பிக்கை அசைப்பதற்கு நீங்கள் அப்போ அசையக்கூடாது. அசைப்பதற்கு முயற்சி செய்வாள். எவ்வாறாயினும் புத்தி என்னும் வார்த்தைகள் எவ்வாறாயினும் புத்தி என்னும் பாதங்கள் அசையக்கூடாது. மாயை தானாக உங்களிடம் சரணடைய வேண்டும். மாயை வந்து சரணடைய வேண்டும். நீங்கள் மாயிடம் சரணடைய மாட்டீர்கள் அல்லவா? உங்களை தந்தையிடம் அர்ப்பணியுங்கள். மாயிடம் அல்ல. இத்தகைய நம்பிக்கை உள்ள புத்தியை கொண்டிருப்பவர்கள் எப்போதும் கவலையற்றவர்களாக இருப்பார்கள். சிறிதளவும் கவலை இருக்குமாயின் நம்பிக்கை குறைவாக உள்ளது. சில வேளைகள் எதையேனும் பற்றிய சிறிதளவு கவலை இருக்குமாயின் அதற்கான காரணம் நிச்சயமாக ஏதாவது ஒன்றில் நம்பிக்கை குறைவாக இருப்பதே ஆகும். கவலை வந்துருச்சுன்னா இந்த நாடகத்தின் மேலேயும் பாபா மேலேயும் நம்ம மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதற்கான காரணம் நிச்சயமாக ஏதாவது நம்பிக்கை குறைவாக இருக்கும். அது நாடகத்தில் உள்ள நம்பிக்கை குறைவோ சுயத்தில் உள்ள நம்பிக்கை குறைவோ அல்லது தந்திரம் உள்ள நம்பிக்கை குறைவாக இருக்கட்டும். கவலை வந்துருச்சுன்னா நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இந்த மூன்று வகையான நம்பிக்கைகளும் ஏதாவது ஒன்றில் சிறிதளவு நம்பிக்கை குறைவாக இருந்தால் உங்களது கவலையற்றவராக இருக்க முடியாது. கவலையே மிகப்பெரிய சுகையினம். கவலையே வரக்கூடாதுங்கிறார். நம்பிக்கை இல்லைன்னா தான் கவலை வரும். அது ஒரு சுகையினம். கவலை என்ற நோய்க்கு மருத்துவருடன் கூட எந்த வித மருந்தும் கிடையாது. உங்களை தற்காலிகமாக தூங்க செய்வதற்காக அவர்கள் நித்திரை குளிசைகளை கொடுக்கக்கூடும். ஆனால் அவர்களால் குணப்படுத்த முடியாது. கவலை உடையவர்கள் எந்த அளவிற்கு அதிகமாக ஏதாவது பேர்களின் பின்னால் ஓடுகிறார்களோ அந்த அளவிற்கு அந்த பேர்களின் அவரிடமிருந்து ஓடும். அதாவது அந்த கவலைப்பட்டுகிட்டே இருக்காங்களே அவங்க ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு கிடைக்காது. அப்போ எப்பவுமே கவலையற்ற ராஜாவாக இருக்கணும். கவலை உடையவர்கள் எந்த அளவுக்கு பேர்களின் பின்னால் ஓடுகிறார்களோ அந்த அளவிற்கு அந்த பேர்களின் அவரிடமிருந்து ஓடும். ஆகவே இப்போது உங்களை நம்பிக்கை என்ற பாதங்கள் அசையாமல் இருக்க வேண்டும். பாதங்கள் என்றால் எப்போதும் கொண்டிருப்பதாகும். நீங்கள் அதை பலம் அல்லது நம்பிக்கை என்று அழைத்தால் என்ன? ஒரு விஷயம் கொண்டிருக்கும் குழந்தைகளின் வெற்றிக்கு உத்தரவாதம் உள்ளது. நீங்கள் எப்போதும் உங்களை தந்தையிடம் அர்ப்பணிக்கிறீர்களா? நீங்கள் எப்பொழுதும் உங்களை தந்தையிடம் அர்ப்பணிக்கிறீர்களா? நீங்கள் பக்தி மார்க்கத்தில் செய்த சத்தியத்தை நிறைவேற்றுபவர்கள் நீங்கள் அல்லவா? நீங்கள் என்ன சத்தியம் செய்தீர்களோ அதாவது நீங்கள் எப்போதும் அவரிடம் உங்களை அர்ப்பணிப்பிரிவீர்கள். நம்ம பக்தி மார்க்கத்தில் என்ன பண்ணிட்டோம்? நாங்கள் நீங்கள் வந்துட்டீங்கன்னா நாங்கள் எங்களை அர்ப்பணிச்சிருவோம் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை செய்கிறீங்களா அப்படிங்கிற அர்ப்பணித்தல் என்றால் சதா அர்ப்பணித்தலாக இருக்க வேண்டும். அந்த அர்ப்பணித்தல் கூட சதா அர்ப்பணித்தலாக இருக்க வேண்டும். சக்திசாலியாக இருத்தல் ஆகும். சதா அர்ப்பணித்தலாகவும் சக்திசாலியாகவும் இருத்தல் ஆகும். எனவே நீங்கள் உங்களை அர்ப்பணித்துள்ளீர்களா அல்லது அர்ப்பணிக்கப் போகிறீர்களா? அர்ப்பணித்தல் என்றால் எதுவும் என்னுடையது என்று அர்த்தம். அர்ப்பணித்தல் என்றால் எதுவும் என்னுடையதில்லை என்று அர்த்தம். எனது என்ற உணர்வு முடிந்துவிடும். இந்த உடலும் என்னுடையதில்லை. எனவே நீங்கள் சரீர உணர்வுடையாக ஆகுவீர்களாக.
நீங்கள் சரீர உணர்வுடன் ஆகிறீர்களா எனது என்ற உணர்வு ஏற்படும் போதே சரீர உணர்வு ஏற்பட்டுவிடுகிறது. இந்த உணர்வுக்கு அப்பால் செல்லுதல் என்றால் அர்ப்பணித்தல் என்று அர்த்தம். எனது என்ற எனது என்னுடையது அதுக்கு அப்பால் செல்வது என்றால் அர்ப்பணித்தல் என்று அர்த்தம். ஆகவே தொடர்ந்து எல்லா வேலைக்கும் எனது என்ற உணர்வை முடித்து விடுங்கள். எல்லா வேலைக்கும் எனது என்ற உணர்வை முடித்து விட்டால் நீங்கள் அர்ப்பணித்தலுக்கு செல்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அர்ப்பணித்தலில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை எனதுன்னு வந்துருச்சுன்னா அங்கே அர்ப்பணித்தல் இல்லை என்று அர்த்தம். தொடர்ந்து அனைத்தையும் உங்களுடையது என தொடர்ந்து பாபாட்ட சொல்லணும். இதெல்லாம் உங்களுடையது பாபா என அனுபவம் செய்யணும். எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் அனுபவசாலி ஆகிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் அதிகார சுரூபம் ஆகிறீர்கள். நம்ம எந்த அளவிற்கு வந்து அனுபவம் செய்கிறோமோ எல்லா விஷயத்திலும் அப்பாடமிருந்து அந்த அளவுக்கு நம்ம அதிகார சுரூபமும் ஆகுவீர்கள். இத்தகையவர்களை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. அவர்களால் துன்ப அலைகளை அனுபவம் செய்ய முடியாது. எனவே எப்போதும் உங்களின் அனுபவ கதைகளை அனைவருக்கும் கூறுங்கள். எனவே நம்முடைய அனுபவ கதையை மற்றவர்களுக்கும் கூறுங்கள். ஒரு அனுபவசொலி ஆத்மா குறுகிய காலத்தில் மகத்தான வெற்றியை பெறுவார்கள். அதாவது ஒரு அனுபவசொலி ஆத்மா குறுகிய காலத்தில் மகத்துவமான வெற்றி அடைவார்கள். மற்ற நம்முடைய அனுபவத்தை மற்றவர்களுக்கு கூறணும். எந்த அளவுக்கு அனுபவம் அவருமோ அந்த அளவுக்கு அதிகார சுரூபமாக ஆகிடுவோம். பிரியாவிடை பெறும் வேளையில் ஜனவரி 14 அதாவது மகர சங்கராந்தி பட்டம் பறக்கவிடும் பண்டிகைக்காக அன்பையும் நினைவுகளையும் வழங்குகிறார். மக்கள் இந்த தினத்தின் அர்த்தத்தை எப்போதும் உணவை ஒன்று மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதாக குறிப்பிடுகிறார்கள். அதுதான் திகதி மகர சங்கராந்தி அப்படின்னா மக்கள் இந்த தினத்தின் அர்த்தம் எப்போதும் உணவு உண்டு மற்றவர்களுக்கும் உணவு பகிர்ந்தளிப்பதாக குறிப்பிடுவதாக மகர சங்கராந்தி கொண்டாடப்படுகிறது. குறிப்பிடுவதை அவர்கள் எதையாவது உண்பார்கள் அத்துடன் மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிப்பார்கள். அவர்கள் என்ன எல்லை தானம் செய்வார்கள் அல்லது அதை உண்பார்கள். எல் மிகவும் சின்னஞ்சிறிய புள்ளிகள். ஏதாவது நிகழும்போது அது மிகச்சிறியதாக இருந்தால் அது எல்லை போன்றது என அவர்கள் குறிப்பிடுவார்கள். அது பெரியதாக இருந்தால் அது மலையை போன்றது என்கிறார்கள். ஏதோ ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அது எல்லை போன்றது அப்படின்னு உலகத்தில் சொல்கிறாங்க. அதே பெருசாக இருந்தாலும் மலையை போன்றது அப்படிங்கிறாங்க. ஆகவே ஒரு மலைக்கு எல்லிற்கும் இடையில் பெரிய வேறுபாடு உள்ளது. முக்கியத்துவம் எல்லிக்கே கொடுக்கப்படுகிறது. ஏனெனில் நீங்கள் மிக சிறியமான சூட்சமான புள்ளிகள் ஆகிறீர்கள். நீங்கள் புள்ளி ரூபங்கள் ஆகும்போது பறக்கும் சிதியில் உள்ள பட்டங்களாக ஆகிறீர்கள். நம்ம வந்து எள்ளு மாதிரி புள்ளி சிதியில் இருக்கிறோம். அந்த நீங்கள் புள்ளி ரூபங்கள் ஆகும்போது பறக்கும் சிதியில் உள்ள பட்டங்களாக ஆகிறோம். நம்ம புள்ளி ஆகிட்டால் நம்ம ஈஸியாக பறக்கிறோம், பட்டங்களாக ஆகிறோம். எனவே எள்ளுக்கு அர்த்தம் உள்ளது. இனிப்பான எதனுடன் எப்போதும் எள் கலக்கப்படுகிறது. எள்ளை தனியாக உண்ண மாட்டார்கள். அவற்றை அன்புடன் ஒன்று சேர்ப்பதன் அடையாளம் இனிமையாகும். அதாவது வந்து எள்ளை வந்து தனியாக சாப்பிட மாட்டாங்க, வெள்ளம் சேர்த்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்மகிட்ட எப்போதுமே இனிமையாக இருக்கணும். இனிமையினுடைய அடையாளம் தான் அந்த இனிப்பு. விதைகளுடன் அல்லது இனிப்பை கலந்தால் நீங்கள் அதன் ரசிப்பீர்கள். எள்ளை தனியாக உண்டால் அது கசப்பாக இருக்கும். ஆனால் இனிப்பான எதையும் அதனுடன் கலந்தால் அவை மிகவும் நன்றாக இருக்கும். எனவே ஆத்மாக்களால் நீங்களும் ஒரு இனிமையுடன் ஒரு உறவு முறைக்கு வந்தால் உங்களுக்கெல்லாம் அந்த அன்பு இருக்கும்போதே நீங்கள் மேன்மையானவர்கள் ஆகிறீர்கள். எனவே நம்ம அன்பு இருக்கும்போது நம்ம மேன்மையானவரும் ஆகிறோம். ஒன்று திரட்டிய இனிமையின் ஞாபகார்த்தமாகும். அதற்கு ஒரு அடையாளம் உள்ளது. எனவே எப்போதும் ஒன்று குடலின் சக்தியை உள்ளுக்குள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இனிமையின் அடிப்படையில் ஒரு புள்ளி ரூபமாகி ஒரு பட்டமாகி பறக்கும் சிதியில் பறந்திடுங்கள். அதுதான் இந்த நாளின் அர்த்தமாகும். எனவே கொண்டாடுதல் என்றால் ஆகுதல் என்றால் அதுதான். நீங்கள் அவராகிறீர்கள். ஆனால் அவர்களோ வெறுமனே குறுகிய நேரத்திற்கு அதை கொண்டாடுகிறார்கள். இங்கு தானம் செய்தல் என்றால் உங்களிடம் என்ன படைகள் இருக்கிறதோ அவற்றை தானம் செய்வதாகும். அதை சிறியதாக கருதி தானம் செய்யுங்கள். பாபா சொல்கிறாரு அங்கே எல்லை தானம் செய்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பலவீனங்களை சிறியதாக கருதி தானம் செய்யுங்கள். அதை எல்லை போல் கருதி கொடுத்து விடுங்கள். அதை பெரியதாக கருதாதீர்கள். நம்மிட பலவீனத்தை எல்லை போல கொடுத்து சிறியதாக கருதி தானம் செய்தணும். அது பெரியதாக எடுத்துக்கூடாது. அதை எல்லை போல் சிறியதாக கருதி தானம் செய்யுங்கள். அதை மிக சிறியதாக கருதி சந்தோஷமாக அதை கொடுத்து விடுங்கள். இதுவே தானம் செய்தன் அர்த்தமாகும். உங்களுக்கு புரிகிறதா? ஏதாவது ஒரு பலகீனம் இருந்தால் அது சிறியதாக நினச்சி புள்ளி எள்ளு மாதிரி தானம் செய்கிறது.
நான் அதை கொடுக்க வேண்டும், துறக்க வேண்டும் என என்ன அதை நினைக்காதீர்கள். எப்போதும் அன்பாகவும் எப்போதும் ஒன்று கூடலில் ஒருவராகவும் இருங்கள். எப்போதும் அன்பாகவும் இனிமையாகவும் ஒன்று கூடலில் ஒருவராகவும் இருக்க வேண்டும். அத்துடன் எப்போதும் பெரியதை சிறியதாக கருதி அது ஒரு நெருப்பில் இருப்பதன் மூலம் முடித்து விடுங்கள். பெரிய பிரச்சனை வந்ததுன்னா அது சிறியதாக கருதி அது ஒரு நெருப்பில் போட்டு இருப்பதன் மூலம் முடித்து விடுங்கள். ஆகவே அதன் அர்த்தமாகும். எனவே நீங்கள் கொண்டாடினீர்கள் இல்லையா, திடசங்கற்பான எண்ணம் என்ற நெருப்பை எரிக்காதீர்கள். ஆனால் நம்ம கொண்டாடுறது திடசங்கற்பமான எண்ணம், அதை வந்து நீங்கள் எரிக்கக்கூடாது. இதுவே சமஸ்காரம் மாற்றுவதற்கான தினமாகும். அவர்கள் அதை சங்கராந்தி என்று அழைக்கிறார்கள். நீங்கள் அதை சமஸ்காரங்களை மாற்றுவதற்கான தினம் என்று அழைக்கிறீர்கள். அவங்க வந்து சங்கராந்தி மற்றும் முன்பது மற்றும் கொடுப்பது தான் சங்கராந்தி. ஆனால் எங்கள் வந்து நம்முடைய சமஸ்காரங்கள் பழைய சமஸ்காரங்களை மாற்றுவதற்கான ஒரு காந்தி சங்கிரதானி என கொண்டாடப்படுகிறது. நம் அன்பினாலும் ஒன்று சதா அன்பினாலும் ஒன்று குடலும் சக்தியாலும் வெற்றி நிறைந்தவராக இருக்கும் அனைவருக்கும் அன்பு நினைவும் காலை வணக்கங்களும் உரியதாகட்டும். ஆசீர்வாதம். நீங்கள் எப்போதும் கடவுளது உங்களின் பாக்கியத்தில் வந்து விழிப்புடன் இருந்து அதிமேன்மையான பாக்கியசாலி ஆத்மா ஆகியவர்களாக நம்ம எப்போதுமே வந்து கடவுளுடையது உங்களுடைய பாக்கியத்தையும் நம்மளே யாரும் கடவுளுடைய குழந்தைகள் நம்முடைய பாக்கியத்தையும் விழிப்புடன் இருந்து அதிமேன்மையான பாக்கியசாலி ஆத்மா நம்மளுடைய வந்து எப்போதும் கடவுளுடன் இருக்கும் பாக்கியத்தையும் நினச்சி விழிப்புடன் இருந்து பாக்கியசாலி ஆத்மாவாக இருக்கணும். சங்கமயத்தில் இறைவன் தனது குழந்தைகளுக்கு உயிருள்ள வடிவில் சேவை செய்கிறார். பக்தி மார்க்கத்தில் அனைவருக்கும் கடவுளுக்கு சேவகம் செய்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் ஆத்மாக்கள் அனைவரும் கடவுளுக்கு சேவை செய்கிறார்கள். இப்போ சங்கமயத்தில் மட்டும்தான் பாபா உயிருள்ள வடிவில் நமக்கு சேவை செய்கிறார். ஆனால் இங்கே கடவுளே உயிர் வாழ வைக்கிறாங்களான ஆத்மாக்களுக்கு சேவை செய்கிறார். அவர் உங்களை அமிர்த வலையில் எழுப்பி விடுகிறார். உங்களுக்கு போக படைக்கிறார். உங்களை தூங்கவும் செய்விக்கிறார். பாடலுடன் தூங்க செய்பவர்களும் இரவில் பாடப்படும் பாடல்கள் காலையில் பாடலுடன் விழிப்புணர்வுக்கு அமைதி வழியில் பாடல்கள் கொடுக்கப்படுகிறது. பிராமணர்களான நாங்கள் விசேஷமாக நேசிக்கப்படுபவர்கள். அதிமேன்மையான பாக்கியசாலி ஆத்மாக்கள் சதா இந்த பாக்கிய சந்தோஷத்தை ஊஞ்சலில் ஆடுவார்கள். அதிமேன்மையான பாக்கியசாலி ஆத்மாக்கள் சதா என்ற சந்தோஷ ஊஞ்சலில் ஆடுகிறார்கள். குறிப்பாக தந்தையால் நேசிக்கப்படுபவர்கள் ஆகுங்கள். குறிப்பாக நம்ம கடவுளால் நேசிக்கப்படுவரோ ஆகணும். மாயல் அல்ல, மாயல் நேசிக்கப்படுபவர்கள் அதிக அளவு சிறுபிள்ளை தினமான விளையாட்டை விளையாடுகிறார்கள். மாயல் நேசிக்கப்படுபவர்கள் சிறுபிள்ளை தினமான விளையாட்டுகளை விளையாடுவார்கள். தந்தையால் நேசிக்கப்பட வேணும். சதா பாக்கியத்தின் சந்தோஷம் ஊஞ்சல் ஆடுகிறார்கள். குறிப்பாக தந்தையால் நேசிக்கப்படுவார்கள். நம்ம எப்பவுமே சதா பாக்கியத்தில் மேன்மையான பாக்கியத்தின் சந்தோஷத்தால் நிரம்பியிருக்கும் பொழுது சதா சந்தோஷமாக இருக்கும்போது அதிமேன்மையான பாக்கியசாலி ஆத்மாக்கள் சதா இந்த பாக்கியத்தின் அந்த பாக்கியத்தை அடைஞ்சிட்டுமேங்கிற சந்தோஷம் இருக்கும்போது அவர்களால் வந்து சதா சந்தோஷமாக இருக்கும்போது தந்தையால் நேசிக்கப்படுவர்கள் ஆவார்கள். ஸ்லோகம். உங்கள் மலர்ச்சியான முகத்துடன் சகல பேர்களின் அனுபவத்தையும் கொடுப்பதே உண்மையான சேவையாகும். உங்கள் மலர்ச்சி முகத்துடன் சகல பேர்களின் அனுபவத்தையும் கொடுப்பதே உண்மையான பேர்களாகும். ஓம் சாந்தி. அறிவித்தலை இன்று சர்வதேச யோகா தினம். மாதத்தின் மூன்றாவது ஞாயிறு மாலை 6:30 முதல் 7:30 வரை சகல சகோதர சகோதரிகளுக்கும் இறையன்பில் தளத்திற்கும் அனுபவத்தை பெறுங்கள். எப்பொழுதும் இந்த விழிப்புணர்வு இருங்கள். ஆத்மாவுடன் நான் சகல பேர்களாலும் நிறைந்து உள்ளேன். நான் அதிபதிய சாக்கியசாலி ஆத்மாக்கள் அன்பு கடலிலிருந்து அன்பு கதைகள் வெளிப்பட்டு ஆத்மாவான எனக்கு கதைகளின் ஆத்மாவான எனக்குள் அதாவது அன்பு நான் அதி பாக்கியசாலி ஆத்மா அன்பு கடலிலிருந்து அன்பு கதிர்கள் வெளிப்பட்டு ஆத்மாவன எனக்குள் கலக்கின்றன. அந்த அன்பு அதிர்வுகள் சூழலில் எங்கும் பரவி கொண்டே இருக்கின்றன என நினையுங்கள். ஓம் சாந்தி.